விசாவே 11 வருஷத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுது. அல்லாஹ் நீ பாத்துக்கன்னு சொன்னாங்கல்ல, அபூ ஜஹலை நீ பாத்துக்கன்னு சொன்ன பிறகு 10 வருஷம் ஆண்டு போட்டுருக்கான். அவன் உமையா பின் கலப நீ பாத்துக்கன்னு சொன்னாங்களே ரசூல் சல்லா, அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆட்டம் போட்டுருக்கான். உக்மா பின் அபி முயத்த நீ பாத்துக்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆட்டம் போட்டுருக்கான். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் லேட் பண்றது வந்து என்னமோ செய்யறதெல்லாம் கரெக்ட் நல்லா அங்கீகரிச்சுக்கிட்டான். சில பேர் அராஜகம்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு நல்லாவே இருக்கிறாங்க, பார்த்தா அராஜகம் பண்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராதுங்கிறாங்க, பள்ளிவாசல அடிக்கிறாங்க, துளப்புறவனை தடுக்கிறாங்க, தங்களுக்கு சொந்தமில்லாத பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல் யாருக்கும் சொந்தம் இல்ல, அல்லாவுக்கு தான் சொன்னோம், அல்லாதான் தடுக்கணும் யாரையும். மனுஷன் வந்து நிர்வாகிக்குதான் அவனுக்கு தகுதி இருக்குது, கரண்ட் பில்லு கட்டலாம், தண்ணீர் தான் பார்க்கலாம், சம்பளம் கொடுக்கலாம், பாய் வாங்கி போடலாம், வெள்ளை அடிக்கலாம், இதுதான் அவனுக்கு அதிகாரம். யார் யார் தொலை வரணும், யார் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இடத்துக்கு சொந்தக்காரனுக்கு தான் உண்டு. அவன் அல்லாதான், அண்ணல் மசாஜர் இல்ல, பள்ளிவாசல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது. அப்ப அந்த பள்ளியிலிருந்து அடிக்கிறான், விரட்டுறான், மிதிக்கிறான், ரத்தாறு ஓட வைக்கிறான், ஓட வச்சுட்டு காலர் தூக்கி விட்டுட்டு வச்சியா அப்படிங்கிறான். இது வந்து நம்ம தளர்ந்துட வேண்டியது இல்ல. இது மாதிரி அபூஜைலாம் 10 வருஷம் இருந்தான், இவ்வளவு பண்ணிபுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்ச பிறகு அடுத்த நாள் அவன் தேவலையே 10 வருஷம் அப்படி காலத்துக்கு போட்டுதான் இருந்தான். ஒரு நரம்பு தாங்க அல்லாவுக்கு பெரிய வேலையா, பெரிய படையெல்லாம் இறக்கி வைக்கணுமோ, அவங்களாம் அழிக்கிறதுக்காக வேண்டி, இந்த அக்கிரமக்காரெல்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டி பெரிய படையெல்லாம் இறக்கி வைக்கணுமா, அப்படி இறக்க மாட்டோம்னு சொல்றான். உமா அஞ்சல்னா அலை துண்டம் மினசமாய் உமா குண்ணா முன்சிலின், இவர்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு படைய ஒண்ணு நம்ம இறக்கி வைக்கல, இறக்கவும் மாட்டோம்டான்ல. அவனுக்கு என்ன புத்தி, தனாவட்டா இருப்பாங்க, ஒரு முள்ளு குத்தும், துணிவா நரம்பு பிடிச்சிக்கிறோம், அவ்வளவுதான் இப்படி போயிடும் பாத்துக்கிறோம். அந்த முள்ளு குத்தி அப்படியே அழுகி போய் காலை எடுன்றான் டாக்டர், ஒரு முள்ளுதான் குத்தி இருக்கு, என்னென்ன தெரியாது, அப்படியே அழுகி பழுத்து போய் கடைசியில போய் டாக்டர் காலை எடு, காலை எடுத்தா தான் ஆள் குலைக்குவான் அப்படின்னு சொல்லுவான். நல்லாவுக்கு பெரிய வேலையா, ஒரு நரம்பு பிடிச்சிருந்தா வாதம் அவ்வளவுதானுங்க. என்னென்னமோ பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் சின்ன நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கிறோம், தான் தனக்கு வயசாகி விட்டது என்பதை கூட ஒத்துக்கிறாம எப்பவும் அந்த மேக்கப் ரோஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு 25 வயசு வாழ்வு மாதிரியே எம்ஜிஆர் காட்சி தந்தாரு. அல்ல என்ன பண்ணு பாத்தீங்களா, இப்படி எல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒரு இளங்கந்து மேக்கப் போட்டு போட்டு ரப்பிக்கிட்டு ஒரு 25 வயசுக்கார மாதிரியே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்துகிட்டு எல்லாம் பண்ணாரு. அல்ல என்ன பண்ணா, ரூபாய் ஆக்கிவிட்டான், ஒரு இழுப்பு தானுங்க. அல்ல என்ன பண்ணாண்ட, நடையவா இறக்கணும், ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தான், ஒண்ணும் இல்ல, அவர் என்ன சொல்ற, அவருக்கு விளங்கல அவனுக்கு, இது அவனுக்கு உதாரணம் இல்ல. இப்படி நிறைய அல்லாஹ் வரலாறுல செஞ்சிருக்கான், ஒன்னு ரெண்டு கிடையாது, யாரெல்லாம் இப்படி இருக்கிறான் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்து இவ்வளவு இதை மறைச்சி இருந்தீங்கல, இப்ப என்னடா சொல்ற, இப்ப என்ன சொல்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்ல முடியாது, அவன் இப்ப என்ன சொல்றேன் அல்லாஹ் கேட்கும் போது எவனாலே பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ் அப்படி ஆக்குவான். அதனால இந்த மக்காவுல நடந்த இந்த கொடூரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பொறுப்பு சாட்டினதுக்கு அல்லாஹ் நடவடிக்கை எடுத்து 10 வருஷம் எடுத்துக்கிட்டான். 10 வருஷத்துக்கு மேல பத்ரு போர்க்களத்தில் அவனை நிப்பாட்டி வலிமையை காட்டி சும்மா செத்தா அது என்னங்க இருக்குது, யார் அடிச்சானோ அவனால சாவணும்ல, அல்லாஹ் எதுக்கு அந்த தயத்தை கொடுக்கறான், சும்மாவே அடுத்த நாள் 10 வருஷம் செத்தான்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. எது நல்லா இருக்கு, இந்த யாரெல்லாம் அடிச்சானோ அந்த அவர் தளபதியா நின்று ரசூல் சல்லா சொல்லும் 313 வருட கமாண்ட் பண்ணி அற சின்ன பசங்களோட தான் அடிச்சாங்களா, இந்த அபூஜை இல்லைன்னா 16 வயசு பையன் போய் எட்டினது போர்க்களத்துல, 16 வயசு பையன் வந்து 2 சகோதரர்கள் போய் தானே பண்ணாங்க. அப்ப அல்ல என்ன பண்றான்னு பாருங்க, யாரையெல்லாம் நீ கேவலப்படுத்தினியோ மிதிச்சியோ கைகொட்டி சிரிச்சியோ அவங்க கையால உனக்கு வரணும்னா அதுக்கு தயம் எடுக்கணும், இந்த வலிமையை உண்டாக்கணும், அந்த வலிமையை அல்லாஹ் உண்டாக்கி வந்து அதை செய்வான். அடி வாங்கும் போது அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிற வசனத்தை பாருங்க, இங்க அட்டி ஓத பின்னிக்கிட்டு இருக்கானுவோ, இரும்பு சட்டையை போடுறானுவோ, மண்டையை உடைக்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஜம்உ இந்த கூட்டம் தோல்வியிரும், ஒய் வல்லுன துபுர புறமுதுகிட்டு இவர்கள் ஓடுவார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் இப்படி சொல்லி 10 வருஷத்துக்குதான் ஓடினாங்க. அல்லாஹ் சொல்லி 10 வருஷத்துக்குதான் ஓடினாங்க, எல்லாமே நிதானம். ரப்பல் ஆலமீன் வந்து அப்படித்தான் அதனுடைய காரியங்களை எல்லாத்தையுமே படைச்சிருக்கான், எல்லாமே அப்படித்தான். இந்த வானத்தை படைக்கிறதுக்கு 6 நாள் தேவையா அவனுக்கு, வான பூமி 6 நாள் படைச்சங்கிறான், எதுக்கு 6 நாள், அவனுக்கு 6 நாள் தேவையில்லை, 6 செகண்ட் கூட வேண்டியதில்லை, 1 செகண்ட் ஆயிரும், நிதானம். முடியும்பா எனக்கு, முடிஞ்சாலும் செய்ய மாட்டேன், நான் நிதானமா செய்வேன், செய்ய வேண்டியது கரெக்டா செய்வேன், கச்சிதமா செய்வேன் அப்படின்னு காட்டுறது.
அதனால நம்ம இன்றைக்கு சில துன்பங்களை சந்திக்கும் பொழுது, உண்மையான மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு சில துன்பங்கள் வரும். எதிரிகள் நல்லா இருப்பான், நம்ம அல்லாட்ட கேட்டிருப்போம், யாரெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், நீ தான் பாத்துக்கணும், அடுத்த நாள் செத்து நினைக்கிறோம். நம்ம ஒருத்தனுக்கு பதிலாக துவா கேட்டோம்னா உடனே அல்லாஹ் ஒண்ணு அப்படி நம்ம அல்லாஹ் நினைக்கிறோம், அது நடக்காது. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீர்ல, அது வாட்டுக்கு மனுவில் இருக்கு. பாதிக்கப்பட்ட எந்த துவாவுக்கும் வீண் போகாது. இத்தகைய தாவத்தல் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள், அந்த பிரார்த்தனைக்கு அல்லாவுக்கு மத்தியில் திரையே கிடையாது. பாதிக்கப்பட்டவனுடைய துவா இருக்கு பாருங்க, அது பெரிய மகானுடைய துவாவுக்கு மேல பவர்ஃபுல்லானது. அடி உத வாங்கிட்டு யாரா அநியாயம் அடிக்கிறான்னு கேளு, உடனே அதுக்கு ஆக்ஷன். அல்லாவுடைய உடனடி ஆக்ஷனுக்கு டைம் எடுக்கும். உடனடி ஆக்ஷன் நாளைக்கு நடக்காது. அவனை எந்த இடத்துல வச்சா அவன் நிமிரவே முடியாதோ அந்த அளவுக்கு எல்லா வாசல்களையும் இறுக்கி எல்லா வாசலையும் அடைச்சி அவனை எந்த வகையிலையும் அவன் கையற்றவனாக கையர் நிலைக்கு தள்ளி அப்புறமேல் ஒரு மிதியை மிதிப்பான். அல்ல அப்ப எந்திரிக்க முடியாது. அதனால அல்லாட்ட பிரார்த்தனை செய்தவர்கள் நினைச்ச கூடாது, அவசரப்படக்கூடாது. ரசூல் சல்லாஸத்துக்கு இந்த நிலைமை, உங்களை அடிச்சவங்களுக்கு 10 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் வந்து ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான எதிரிகளாக இருந்தார்கள். இதுல ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலத்தினுடைய அந்த பிரச்சார முறை பற்றி ஒரு ஹதீஸ் பாருங்க, அபூதாவூதுல வருது. இந்த சந்தைகள் இருக்குல்ல, சந்தை அந்த காலத்துல சந்தை தானே, பஜார்லாம் கிடையாதுல்ல. அந்த காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள சந்தையா தீர்மானிச்சுக்கிடுவாங்க. எல்லா சாமான அங்க வரும். இவன் மிளவாயை கொடுத்து புளியை வாங்குவான், புளியை கொடுத்துட்டு மல்லியை வாங்குவான், மல்லியை கொடுத்துட்டு அரிசியை வாங்குவான். பண்டமாற்றல் சந்தைகளை தான் தேவையான சாமான்களை வாங்கிக்கிடுவாங்க. ஒரு நாள் கூடுவாங்க. இது மாதிரி மக்காவை சுற்றி பல பகுதிகளில் சந்தைகள் இருந்துச்சு. ரசூல் சல்லா செல்லமுடைய பிரச்சார கேந்திரம் மக்கா கிடையாது, வாயை தர கூட மாட்டேங்கிறாங்களே. எங்க போயிடுவாங்க ரசூல் சல்லா அலை செல்லம்? சந்தைகள்லாம் அங்க போயிடுறது. போய் ஒவ்வொரு கோத்திரமா வரும். நான் அல்லாவுடைய தூதர், என்னை ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்க, என்னைய உங்க மக்களுக்கு நான் 4 வார்த்தையை சொல்றேன், என்னன்னு கேட்கட்டும், அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான் என்பதை எத்தி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இப்படி எல்லாம் செஞ்சவங்க காலம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சந்தைக்கு சந்தை. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய சீசன் இருக்குல்ல, நமக்கு ஹஜ்ஜு வந்து இஸ்லாம் வந்த பிறகு உள்ளது வந்த பிறகு ஹஜ்ஜின்னு விளங்கிட கூடாது. ஹஜ்ஜிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்குது. அந்த காபிரர்களும் ஹஜ்ஜு பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜுடைய முறைகள்ல வித்தியாசம் இருக்குமே தவிர, காபத்துள்ளாவை தவாப் செய்வான், நிர்வாணமா செஞ்சுக்கிடுவான், அல்லாஹ் வணங்குறதுக்கு பிறகு உள்ளக்கு 360 சிலை வச்சு வணங்குவான். ஆனா அந்த காபாவுக்கு வரணும், அது புனிதமான இடம், அதுல இருந்து தங்கணும் போகணுங்கிறதெல்லாம் சபா மருவாவுக்கு போறது எல்லாமே அவன் நடைமுறையில இருந்துச்சு. அப்ப இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மக்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ஜி சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா பகுதியில இருந்து மக்கள் குழும ஆரம்பிப்பாங்க, பல ஊர்கள் இருந்து வருவாங்க. இவங்க பல ஊருக்கு போக முடியாது. இந்த ஹஜ்ஜி சீசன்ல போன ரசூல் சல்லா என்ன வேலை தெரியுமா? இதான் வேலை. ஒருத்தரையா பாக்குறது, வெளியூர் முகம் தெரிஞ்சா போயிருது. உள்ளூர் காலம் தெரியுமில்ல, இவங்கதான் சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. வெளியூர் முகம் தெரிஞ்சவன போய், நீங்க எந்த கோத்திரம் எந்த ஊரு, நானும் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்றது, அந்த கோத்திரத்தாட்ட போய் எத்தி வைக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹரிது நஃப்ஸஹு அலன் நாஸ் ஃபில் மௌக்கிஃபி. மௌக்கிஃபுனா ஹஜ்ஜுடைய சீசன். ஹஜ் சீசன்ல மக்கள்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே அறிமுகப்படுத்துவார்கள். போய் தன்னைத்தானே போய் அறிமுகப்படுத்துவார்கள். இப்போ கால அலா ரஜுலின் யஹமிலுனி இலா கோமிஹி, என்னை வந்து தன்னுடைய கூட்டத்தாருக்கு கூட்டத்தாரிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா, உங்க ஊருக்கு என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நம்ம என்ன செய்யறோம், பயான் பண்றதுக்கு காசு கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, வழிய போய் உங்க ஊர்ல என்னை கூட்டிட்டு போப்பா, நான் வந்து சொல்றேன், உங்க ஊருக்கு என்னை பயான கூட்டிட்டு போங்க. அதான் அர்த்தம். நம்ம அசரத்து மாதிரி என்ன பண்றாங்க, இப்ப ஏதாவது இல்லான்னா பயானு 1000 ரூபாய் அனுப்பி வைங்க, அப்பதான் பயானுக்கு வருவோம். தேடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராச்சும் நீ கூட்டிட்டு போக மாட்டீங்களாப்பா, நான் வந்து அந்த மக்களுக்கு நல்லதை சொல்றேன். பைன குறைஷன் அது மனவுனி அன்னு பல்லி கலாம ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்வதற்கே இந்த குறைசு கூட்டத்தினர் தடை போடுகிறார்கள். இங்க எனக்கு சொல்லவே முடியல, உங்க ஊருக்கு என்னை கூட்டிட்டு போங்களேன், உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை விடுறது கிடையாது. வரக்கூடிய ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கையுடைய பிரச்சாரமா இருந்துச்சு, ரகசியமான பிரச்சாரம் இருந்துச்சு. இந்த ஓபனா போட்டு சொல்றதுன்னா அந்த நடக்கவே நடக்கல.
அவங்க அளவுக்கு பின்பற்றுவதற்கே இடங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அவங்க அளவுக்கு தொழுது அவங்க அளவுக்கு நாம் போய்க்கிறதுக்கு அவங்க இடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இதெல்லாம் அபுதாலிபுங்கிற ஒரு ஹயாத்தோட இருக்கும்போது உள்ளது. இந்த கட்டத்துல அபுதாலிபுங்கிற ஒரு மரணத்தை தருவாய் அடைகிறார், மரண வேலை அடைகிறார். அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அதுல ஒரு முக்கிய அந்த சம்பவம் விரிவாக சொல்ல வேண்டிய சம்பவம்.